power set. The set of all subsets of A is the power set of A. So now ஒரு செட்டு ஏன்ற ஒரு செட்டு எடுத்துக்கிறேன். அதோட சப்செட்ஸ் எல்லாம் இருக்கிற செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நான் எந்த ஒரு செட்டு எடுத்துக்கிட்டாலும் அதோட சப்செட்ஸ் எல்லாம் இருக்கிற செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட், த செட் கண்டைன்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் அண்டர் கன்சிடரேஷன். ஸோ நம்ம எந்த செட்டை யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோன்னா, ஸோ நான் ஏதோ ஒரு கன்சிடரேஷன் எடுத்துப்பேன். நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன் பாருங்கள், செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். அதுதான் என்னோட கன்சிடரேஷன். செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸுக்கு எதெல்லாம் நம்ம யூனிவர்சல் செட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், நேச்சுரல் நம்பர்ஸை எடுத்துக்கலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்லையும் என்ன இருக்கும், செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், அதுலேயும் என்ன இருக்கும், செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாம், அதுலேயும் என்ன இருக்கும், செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், அதுலேயும் செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். அடுத்து ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், அதுலேயும் என்ன இருக்கும், செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன கன்சிடரேஷன் எடுத்துக்கிட்டோமோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற செட்டை தான் நம்ம யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் பாருங்கள், அல்ஜிப்ரா ஆஃப் செட்ஸ். இப்போ செட்ஸில் அல்ஜிப்ரா பற்றி பார்க்க போகிறோம். யூனியன், ஸோ யூனியன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் டினோட்டட் பை ஏ யூனியன் பி. இந்த யூனியனை வந்து இந்த மாதிரி டூ செட்ஸோட யூனியனை இப்படி நம்ம டினோட் பண்ணுவோம். எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு பாருங்கள், ஏ யூனியன் பி ஈக்குவல் டூ. ஸோ இந்த செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட்டு எக்ஸ்ன்னு இருந்தால் அந்த எலமெண்ட்டு ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கலாம், X belongs to A or X belongs to B, அல்லது எதில் இருக்கலாம், அது X belongs to B ல இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ஏன்ற ஒரு செட்டு, இது பீன்ற ஒரு செட்டு. நான் சப்போஸ் ஒரு எலமெண்ட்டை இங்கே எடுக்கிறேன்னு வைங்களேன். இந்த எலமெண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், X ஏல இருக்குது. ஸோ அப்போ ஏல இருக்கலாம். நான் சப்போஸ் இங்கே ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அது எங்கே இருக்கும், பீல இருக்கும். ஸோ அப்போ ஏல இருக்கலாம். அப்படி இல்லாட்டி எங்கே இருக்கலாம், பீல இருக்கலாம். இதுதான் ஏ யூனியன் பி. ஓகேங்களா? அடுத்து இன்டர்செக்ஷன். ஸோ இது எப்படி நம்ம டினோட் பண்ணுவோன்னா, ஏ இன்டர்செக்ட் பி இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். இந்த செட்டுக்குள்ளே ஜென்ரலாக எலமெண்ட்டை எக்ஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அந்த எக்ஸ் எங்கே இருக்கும் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும் அண்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு பியாக இருக்கணும். நான் எடுக்கிற எலமெண்ட்டு இதுதான் ஏவும் பியும் இருக்கிற பார்ட்டு. நான் எடுக்கிற எலமெண்ட் இங்கே மட்டும்தான் இருக்கணும், இந்த பிளேஸில் மட்டும்தான் இருக்கணும். நான் எடுக்கிற எலமெண்ட் இங்கேவோ இல்லை இங்கேவோ இந்த பிளேஸ்லேயோ இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட். எப்போ அதை டிஸ்ஜாயிண்ட்னு சொல்லுவோம்னா, இஃப் தே டு நாட் ஹாவ் எனி காமன் எலமெண்ட்டு. அந்த டூ செட்ஸுக்குலேயும் என்ன இருக்கக்கூடாது, காமன் எலமெண்ட்டே இருக்கக்கூடாது. நான் இப்போ ஒரு ஏல ஒரு எலமெண்ட் எடுத்தினா அது பியில் இருக்குமா, இருக்காது. பியிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தால் அது ஏல இருக்குமா, இருக்காது. அந்த மாதிரி ஸோ இன்டர்செக்ஷன் எம்டின்னு வந்தால் அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட். காம்ப்ளிமெண்ட்டுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ. யூனா யூனிவர்சல் செட்டு, யூனிவர்சல் செட்டு தான் யூ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். தட் ஆர் நாட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, அதாவது யூனிவர்சல் செட்டில் இருக்கணும் எலமெண்ட்ஸு, அது எதில் இருக்கக்கூடாது, ஏல இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான எலமெண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட்டுன்னு சொல்லுவோம். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா, ஏ டேஷ் ஆர் ஏ பவர் சி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது ஒரு யூனிவர்சல் செட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதில் ஏன்ற ஒரு செட்டை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏ டேஷ் இது வந்து யூனிவர்சல் செட். ஓகேங்களா? ஏ டேஷ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் ஏ டேஷ். ஏவை தவிர்த்து இருக்கிற எலமெண்ட் எல்லாமே என்னது, ஏ டேஷ். ஓகேங்களா? இதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட்டை.